اسم ربك الأعلى الذي خلق فسوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மிக விரைவிலே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை தீர்மானிக்கிற விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலே ஏராளமான குழப்பங்கள் நிலவி வருகின்றன. ரமலான் பிறந்து விட்டது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்ற விஷயத்தில் ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் தங்கள் மனோ இச்சை பிரகாரம் சில விளக்கங்களை அளித்து இதுதான் சரியான மார்க்கம் என்ற முறையில் மக்களிடத்தில் பலவாறான கருத்துக்களை விதைத்து 3 நாட்கள் 2 நாட்கள் வேறுபாடு வரக்கூடிய வகையில் நோன்பு பெருநாளும் நோன்பும் இந்த சமுதாயத்திலே நோக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாம் ஆய்வு செய்தால் அதற்கு உரிய முக்கியத்துவத்தோடு அந்த பொன்மொழிகளை அணுகினால் பிறை சம்பந்தமான எந்த குழப்பமும் நமக்கு ஏற்படாது. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிறை பார்த்து நோசூமு லிருயத்திஹி, நீங்க நோன்பு வைக்கிறதா இருந்தா பிறை பார்த்து நோன்பு வையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூமு லிருயத்திஹி, பிறை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். வாஃப்திரு லிருயத்திஹி, பிறைய பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் முக்கியமானது. ஃபயின் கபிய அலைக்கும், உங்களுக்கு அந்த பிறை தென்படாமல் மறைந்து விட்டால், மேகத்தினால வேறு ஏதாவது காரணத்தினால அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அந்த பிறை தென்படாவிட்டால் அக்மிலு இத்தத ஷாபான தலாதீன், ஷாபான் மாதத்தை அதாவது ரமலானுக்கு முந்தி இருக்கிற இந்த மாதத்தை நீங்கள் 30 நாட்கள் என்று கருதி கொள்ளுங்கள், 30 நாட்கள் என்று பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஒரு வியாக்கியான விளக்கம் ஒன்றும் தேவையே இல்லை, ரொம்ப தெளிவான வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்க பகுதியில நோன்பு வைக்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ரமலான கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னு சொன்னா பிறைய பாருங்க, பிறைய பார்த்து பிறை தெரிஞ்சா நோன்பு வைங்க, மறுபிறைய தெரிஞ்சா நோன்பு விட்டுருங்க. இந்த பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பு வையுங்க, அடுத்த பிறையை பார்த்தால் நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள். இதுக்கப்புறம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை பிறை இருக்கலாம், ஆகாயத்தில் பிறை இருந்திருக்கலாம், நிஜமாக பிறை பிறந்திருக்கலாம், உங்களுக்கு மேகம் போன்ற காரணத்தினால தெரியாம போச்சுன்னு சொன்னா இதை பெருசு அலட்டிக்கிறாதீங்க, ஒவ்வொரு ஊரா போன போட்டு கேட்காதீங்க. ஏன்னா மேகம் மறைத்தல் என்பது உலகத்துக்கெல்லாம் மறையாது, பெரிய மேகம் மறைத்தல் என்பதை எங்க ஏற்படும் என்றால் ஒரு பூமியில ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் மேகம் மறைக்கும், ஒட்டுமொத்த உலகத்தையும் மேகம் மறைச்சிருமா? மேகம் மறைக்காது. அப்ப மேகம் மறைக்குமே ஆனால் மேகம் மறைக்காத இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மேகம் அரைக்குமையானால் ஒரு உயரமான மலையில ஏறி நின்று பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மேகம் அரைக்கும் சொன்னா பெருசு அழட்டிக்கிற வேணா, நிஜமாகவே பிற இருந்துட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இன்னைக்கு பிறக்கலன்னு வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு பிறக்கல, இப்ப 30வது இரவுல தான் நம்ம பிற பார்க்கணும். எந்த இரவு 29 பார்க்க மாட்டோம், 29 வரைக்கும் ஒன்னு பிரச்சனை இல்லாம போய்விடும். 30வது இரவு வந்த பிறகுதான் அது 30வது இரவா அடுத்த மாசத்து முதல் இரவா, விவகாரம் எங்க வரும், 30வது ராத்திரில தான் வரும். இது ஷாபானுடைய 30வது நாளா, ரமலானுடைய முதல் நாளா? அதே மாதிரி ரமலானுடைய 30வது நாள்ல தான் பிரச்சனை வரும், இது ரமலானின் 30வது நாளா, ஷாபானுடைய முதல் நாளா? அப்ப 30வது இரவு நீங்க பெற பார்க்கக்கூடிய நேரத்தில்
மேகம் வந்து விட்டது என்று சொன்னால் மலைச்சிருச்சின்னு சொன்னா ஷஅபானை தெளிவா பேர சொல்லியே சொல்றாங்க. இது புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி இது பெறபாத்து நோன்பு வைங்க, பெறபாத்து நோன்பு விடுங்கன்னு உடன்பாடாக ஏவல் வினையாக சொல்றாங்க, எதிர்மறையாக சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசூமு, நீங்க நோன்பு வைக்க கூடாது, ஹத்தா தரவுல் ஹிலால், பெறைய பார்க்கிற வரைக்கும் நோன்பு வைக்க கூடாது. இது பெறைய பார்த்து நோன்பு வையுங்கள் ஒரு கட்டளை ஒரு சைஸா சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், லா தசூமு, நீங்கள் நோன்பு வைக்கவே கூடாது. தப்பு அர்த்தம், பாவம் அர்த்தம், நோன்பு வையுங்கள்னால் ஆறன்னு அர்த்தம். நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னா அதை செய்வது தவறு, குற்றமாகிவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசூமு, நீங்க நோன்பு வைக்காதீங்க, ஹத்தா தரவுல் ஹிலால், பெறைய பார்க்கிற வரைக்கும் நீங்க நோன்பு வைக்காதீங்க. வலா துப்திரு, நோன்பை விடாதீங்க, ரமலான் முடிந்து விட்டது என்று நினைத்து நோன்பை விடாதீங்க, ஹத்தா தரவுஹு, அந்த பிறைய பார்க்கிற வரைக்கும் நீங்க நோன்பு விடக்கூடாது. இன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஃபக்துருலஹு, இன்னொரு அறிவிப்புல ஃபக்துருலஹு சலாசீன், 30 நாட்கள் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். மேகமூட்டம் ஏற்படுமையானால் என்ன செய்யுங்க, அதை பெற பார்த்தா நோன்பு வைக்கணும், பெற பார்க்காம வைக்கக்கூடாது. எப்படி போடுறாங்க கட்டளை பாருங்க, பெற பார்த்து நோன்பு வையுங்கள் சொல்றாங்க, பெற பார்க்காம வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு பேணுதலுக்கு நாங்க வச்சிருந்தோம், யாராவது சொல்லிடுவாங்க, பெற பார்த்து வைக்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முந்திதானே வைக்கிறோம், இதுல என்ன கட்டளை மீறல் இருக்குன்னு யாராவது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க என்று கேட்டா, உடன்பாடாகவும் உத்தரவு போடுகிறார்கள், எதிர்மறையாகவும் உத்தரவு போடுகிறார்கள், ஏவல் வினையாகவும் உத்தரவு போடுகிறார்கள், விளக்கல் வினையாகவும் உத்தரவு போடுறாங்க. எப்படி வைக்கிறாங்க, பெற பார்த்து நோன்பு வைக்கணும், பெற பார்க்காம வைக்கக்கூடாது. அப்ப இதுல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பெறைய பார்ப்பதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சம்பந்தப்படுத்துறாங்க, பார்க்கிறதோடு தொடர்பு படுத்துறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்துப்பட சொன்ன ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு 60 மேற்பட்ட ஹதீஸ்கள், வார்த்தைகள் மாறி மாறி பல விதங்களாக வரும், 60 மேற்பட்ட ஹதீஸ்கள் இந்த பிறையை இப்படித்தான் முடிவு செய்யணும், இந்த கருத்தை, இந்த கருத்தை வாசகங்களை மாத்தி போட்டு இந்த கருத்தை தரக்கூடிய ஹதீஸ்களை புகாரியில முஸ்லீம்ல பார்க்கிறோம். அப்ப நம்ம பெரிய தீர்மானிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழி சொல்றாங்க, பார்த்து வையுங்க, பார்த்து விடுங்க. இப்ப நம்ம என்ன குழப்பம் எங்க வருதுன்னு கேட்டா, அந்த காலம் இந்த மாதிரி அறிவுலாம் இல்ல, எதுல குழப்பத்தை கொண்டு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் அறிவுலாம் கிடையாது, அந்த காலத்துல எது முடியுமோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த காலத்துல நாங்க டெவலப் ஆயிட்டோம், இந்த காலத்துல நம்ம அதை ஏத்துக்கிற வேண்டியது இல்லை, இதான் அவங்க எடுத்து வைக்கிற. இந்த குழப்பம் எங்கே வருதுன்னு கேட்டா, அந்த காலத்தில் இருந்த அறிவை விட இந்த காலத்துல உள்ள அறிவு அதிகமா இருக்குது, அது உண்மைதான். இந்த அறிவியல் சம்பந்தமான அறிவு அதிகமாகத்தான் நம்ம வளர்ந்துருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த உண்மையை அடிப்படையா வைத்துக் கொண்டு அன்னைக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க இயலல, அதனால அவங்க இப்படி செஞ்சாங்க, இன்னைக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும், பிறை பிறந்துருச்சா இல்லையான்னு சொல்லி மேகம் மறைச்சாலும் மேகத்துக்குள்ள இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு சொல்ல முடியும், அது உண்மை சொல்ல முடியும். மேகம் மறைத்தாலும் மேகத்துல இருக்குதா இல்லையா என்று சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரியாத சைஸில் அது இருந்தாலும் அது பிறந்து விட்டதா இல்லையா என்று கணக்கு போட்டு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சொல்ல முடியுங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கட்டளை என்ன, சொல்ல முடியும் ஒத்துக்கிறேங்க, அங்க இருக்குன்னு ஒத்துக்கிறேங்க, நாளை முடிவு செய்வது என்பது எப்படி, அதுதான் பிரச்சனை. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி என்ன, இவர்களுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்றோம்னு சிந்திக்கிறாங்கல்ல அட்வான்ஸா, இவங்களுக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதீனாவுல, சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறாங்க, அது 30 நோன்பை, ரமலான் மாசத்தினுடைய 30 நாளில் பெறைய பார்க்கிறாங்க, பெற தெரியல. ரசூல்லாவுடைய வழிகாட்டல் பிரகாரம்